நீங்க வாங்க ஏயா சொல்லியா அவங்களுக்கு ஏய் ரூம் மேட்ச் வாடா ஐடி அனுப்பிட்டு பாரு வாயா உள்ள அனுப்பிச்சுட்ருக்கேன் குரூப்பில் வந்துருக்கு பாரு
பல ஃப்ரெண்ட்ஸ் ரூம் மேட்ச் வரவங்களாம் வரலாம். ரூம் ஐடி போட்டுட்ருக்கேன். வாங்க வாங்க டக்குன்னு வாங்க டக்குன்னு வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரூம் ஐடி கீழே அனுப்பிட்டுருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லைவ் சேட்டில் இருக்குது. வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, அப்படியே ரூம் ஐடி போட்டு உள்ளே வரது வந்து வரலாம் ப்ரோ. சொல்லியா 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 ப்ரோ ப்ரோ, எங்க டீம் ஒரு ஆள் மட்டும் நல்லா தான் போடுவாங்க. நல்லா இல்லவா? யாரு? சரி பொறு, நான் சொல்றேன். ரெண்டு பேர் அனுப்பிடவா? இல்ல, இங்க இவன் பக்கத்துல சுருட்ட பார்த்தின் இருக்கானு பாரு. உனக்கு ஆப்போசிட்ல, ஆப்போசிட் ஸ்குவாட் சுருட்ட பார்த்தி. ஆமையா, பார்த்தின்ட்டு பாரியா, சுருட்ட ஸ்டார் சுருட்ட. உனக்கு அப்படியே பாரியா, மூணாவது ஸ்லாட்ல. நேரு காந்தி மாதிரி இருக்காங்களா? ஐயோ, அங்க இல்லையா உன்னோட ஸ்லாட்டு? ஆஹா, இல்ல இல்ல. ஓ, நீ நாலாவது ஸ்லாட்ல இருக்க. ஓ, நான் எதுவுமே பண்ணலையா? கிக் அவுட்டா பண்ணு, அது எதுவும் தொட்டுட்டு இருந்தேன். மூணாவது ஸ்லாட் போயா? மூணாவது ஸ்லாட்ல ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிக்க. ஏய், நல்லா விளாடுவாயா? விளாடுவாயா? கூட அந்த சுருட்டு வந்தாலும் நல்லா விளாடுவா. சரியா சரியா. ஆ, சரியா சரியா. கட் பண்ணு, நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ஆகாஷ் டீம் வந்துச்சேடா உனது? என் டீம் ரெண்டு ஸ்பாட் வந்திருக்கு பாரு. என் ஸ்பாட் லாஸ்ட் ஸ்லாட், அப்புறம் வந்து IMD னு ஒரு ஸ்பாட் வந்திருக்கு பாரு. நீ தனியா இருந்தது மாதிரி இருந்துச்சு. இல்ல இல்ல, நான் சும்மா விளையாடிட்டு இருந்த மாதிரி மாதிரி ஏதோ கட்ட போய் உட்கார். சரி சரி சரி. சதீஷ் வரலையா?
அப்படின்னா சொல்லியா. ஏய் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன் ரச்சகா, ஸ்டார்ட் பண்ணுறியா? ஒரு இன்னொரு டீம் வந்துருச்சு, அதில் பேஸ்ட்டு டீம் வரையினாங்க. பேஸ்ட்டு வந்துருச்சு, ஒரு ஆள் கம்மியாக இருக்கு. சதீஷ் வரலையா? லூசிபர், லூசிபர் வாயா, டைம் ஆச்சு, பூரா ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. ஒரே நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள். தனியாக இருக்கிறவங்களாம் ஏதாவது டீமில் ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணலாமா? லூசிஃபர் வரலையா மேட்சுக்கு? டீம் ஒன்ல பார்த்தீங்கன்னா சைத்தான் லூசிஃபர் கிங் 42, டீம் டூவில் பார்த்தீங்கன்னா விக்கி திருச்சி மிஸ்டர் கார்த்தி டீமு, டீம் த்ரீல பார்த்தீங்கன்னா சுருட்ட பார்த்தி, அவங்க ரெண்டு பேர் மட்டும் டியோ வர்றாங்க. டீம் ஃபோரில் பார்த்தீங்கன்னா கிரேசி ராக்கி, டீம் ஃபைவ்ல காபி கட், டீம் செவனில் பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ரெட்டி, ஏ ஒன் சதீஷ், மிஸ்டர் பிளேடு, ஏ ஒன் ராஜ், டீம் எயிட்டில் பார்த்தீங்கன்னா பேங்காஜோ, பீஸ்ட் டீமு, டீம் டுவெல், டீம் ஃபோர்டீன், டீம் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா பூரா சோலோவாக இருக்காங்க. டீம் 25 ஏஜென்ட் விக்கி, கோஸ்ட் ரைடர் பிரவீன், அளவு பார்த்தீங்கன்னா 30, மொத்தம் பதினோரு டீம் இன்னைக்கு வந்திருக்காங்க. யார் அந்த லக்கி பர்சன் பார்க்கலாம். டீம் ஒன் சாகர், அவர் நேற்று நல்லா ஆடிட்டு இருந்தார். எங்கே போகிறாருன்னு பார்த்தா பொச்சிங்கி போகிறாங்க. மில்ட்ரி பிளேஸில் ராஜ், ஏவான் டீம், ரெட்டி டீம் இறங்கியிருக்கு.
அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் சோலோவாக ஒருத்தர் இறங்கியிருக்கார், சார்ஜபிள். கோச்சிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்குவாட் இறங்குறாங்க, ரெண்டு ஸ்குவாட் கார்த்தி, மிஸ்டர் கார்த்தி டீமு சைத்தான் டீமு இறங்கியிருக்காங்க. ரெண்டு டீம் போச்சிங் கீழே இறங்கியிருக்காங்க. மில்ட்ரி பிளேஸில் ஒரு ஸ்குவாட் தான் இறங்கியிருக்கு. அப்பார்ட்மெண்ட், நம்ம கோச்சிங் ஃபைட்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மற்றவங்கள தூரமாக தான் இருக்காங்க. சைத்தான் கேடி அவர் பார்க்கலாம். ஆப்போசிட் நம்பர் டீம் டூவில் பார்க்கலாம். பிபி விக்கி, மிஸ்டர் கார்த்தி, பாட் நாட் நாட் டூ, பாட் நாட் நாட் டூ வந்திருக்காரு. மிஸ்டர் கார்த்தி ஹிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம டீம் ஒன்னிலிருந்து சாகர், சாகர் அடிச்சிருக்காரு. மற்ற டீமில் என்ன எந்த ஃபைட் எடுக்கல. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஃபைட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொச்சிங்கில் தான் ஃபஸ்ட்டு ஃபைட் எடுக்கிறாங்க. லூசிஃபர் பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் பார்ட் நாட் நாட் டூ தனியாக ஏறி வந்திருக்காரு. மற்ற டீம் மூணு பேர் ஒன்றா இருக்காங்க. ப்ரோ டீம் ஒன்றா இருங்க ப்ரோ, டீம் ஒன்றா இருந்தால் தான் நீங்கள் யாராக இருந்தாலும் ரஸ் பண்ண முடியும். தனித்தனியாக போகாதீங்க. என்ன பண்ணுறாங்க, சாகர் 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 ரொட்டேட் பண்ணுறாரு. மற்ற எந்த டீமும் ஃபைட்டு இப்போதைக்கு எடுக்கலை, தனித்தனியாக தான் இருக்காங்க. டீம் ஃபோர் பிரவீன், டீம் ஃபோர், டீம் 25 பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தனியாக இருக்கார், பிரவீன் மட்டும். செவனில் இறங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கடைசியாக டீம் டூ ஒன்றா ஒன்று சேர்ந்துட்டாங்க. என்ன 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 என்ன, அப்படியே ஸ்கூலுக்கு போய் பார்க்கலாம். ஸ்கூலில் யார் இருக்கா, சுருட்டை டீம் ஸ்கூலில் இருக்காங்க. சுருட்டு டீம் இங்கே ரெயின்ஸில் இருக்காங்க. சுருட்டு டீம் பக்கத்தில் வேறு எந்த ஸ்குவாடு இருக்குது, வேறு எந்த ஸ்குவாடு இங்கனுக்குள்ள இல்லைங்க. இங்கனுக்குள்ளே வேறு எந்த ஸ்குவாடு இல்லை. நம்ம பொச்சிங்கி ஃபைட்டை பார்க்கலாம். பொச்சிங்கி பார்த்தீங்கன்னா டீம் ஒன்று இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் சாகரை தூக்கிட்டாங்க. டிபி விக்கி, டிபி விக்கி தான் ஃபஸ்ட்டு கில் எடுத்திருக்காரு. ஏறி வராங்க, சைத்தான்ட்ட ஏறி வராங்க. அடிப்பாங்களா, ஃபுல் ரொட்டேட் பண்ணுறாங்க டீமு. அங்கே சைத்தான் கேடி ஒரு நாக் அவுட் வச்சுருக்காரு டீம் டூவில். கில்லை கன்ஃபார்ம் பண்ண பார்க்குறாரு. நேடு குக் பண்ணுறாருங்க சைத்தான் கேடி. இவர் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் அங்கே இருக்காரு, மற்றவங்க டீம்மேட் யாரும் இவருக்கு பேக்கப் பண்ணல. சைத்தான் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். டீம் டூ ஒரு வழியாக கடைசியாக பேக்கப் போகிறாங்க. 1 HP கொடுத்துருக்காரு சைத்தான். கடைசியாக இவங்க டீம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, டீம் ஒன்று ஒன்று சேர்ந்துட்டாங்க. ரெண்டு டீம் ஒன் டீம் டூ, டீம் டூ ரெண்டுமே சண்டை போடுது. எந்த டீம் வெளியேறுன்னு பார்க்கலாம். கிங்கை பார்த்தோன்னா முட்டாள்தனமாக ஓப்பனில் ஏறி போய் நாலு பேருக்கு நேரத்தில் போய் போயிட்டார். அவர் கில் எடுக்க பார்க்குறாங்க. முடிச்சே விட்டாருங்க, கிங்கை முடிச்சே விட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா லூசிஃபரும் சைத்தான் கேடி மட்டும்தான் இருக்காங்க. என்ன ஆகும்,
லூசிபரை நாக் அவுட் அடிச்சாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா லூசிபர் மேலே ஒரு கில்லு எடுத்துட்டு தான் செத்துருக்காரு. மேலே சைத்தன் கேடி ஏறுறாரு. பார்த்தீங்கன்னா சைத்தன் கேடி மேலே ஏறி ஒரு நாக் அவுட் அடிச்சிட்டாரு, கில்லையும் எடுத்துட்டாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, இவர் டீமில் ஒரு ஒரு ஆள் ஒருத்தர் மட்டும்தான் எடுப்பாரா. இன்னொரு நாக் அவுட் வச்சுட்டாருங்க சைத்தான், இன்னும் ஒரே ஒரு ஆள் தாங்க. டீமை காலி பண்ணு வர ஒன் வீஸ் ஃபோர் ஆள் வரான்னு பார்க்கலாம். அந்த கில்லிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க, இன்னும் ஒரே ஒரு ஆள் தான், ஒன் வீஸ் ஒன். சைத்தான் ஓபி ஓபி ஓபி, வேற லெவலில் ஒன் வீஸ் போ திரியாடி இருக்காரு. இன்னும் ஒரே ஒரு ஆள் இருக்கு, அடிப்பாரா பார்க்கலாம். அவர்கிட்ட ஹீலிங் இல்லை போல, ஹீல் பண்ணாமல் அப்படியே இருக்காரு. நம்பர் டூ டீம் டூவில் பார்த்தீங்கன்னா திருச்சி திருச்சியம் அவர் தான் இருக்கார். பார்த்தீங்கன்னா கடைசியாக ஏறி வந்துட்டாங்க, முடிச்சு விட்டாருங்க, ஒன் மிஸ் போர் ஆடி இருக்காருங்க. ஓபி 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 ஓபியா, நைஸ் 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 பிளே நைஸ் பிளே நைஸ் பிளே. எமோட்லாம் போகிறாருங்க, வேறு ஒன் மிஸ் திரியாடு ஃபோர் ஆடுனா ஒன் எமோட் என்ன என்ன வேணாலும் போடலாம். நைஸ் கேம் பிளே. நம்ம ஓகே, நீ இவர் போச்சிங்கில்லை, நீ இவர் தான் ராஜா. நம்ம அடுத்த ஸ்குவாடை போய் பார்க்கலாம், பிஎஸ்டி டீமை போய் பார்க்கலாம். பிஎஸ்டி டீம் பார்ப்போம். பிஎஸ்டி டீம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபுல் சிட்டியில் இருக்காங்க, அவங்க பக்கத்தில் எந்த ஸ்குவாடு இல்லை, அவர் பக்கத்தில் எந்த ஸ்குவாடு இல்லை. இவங்க தனி தனி காட்டு ராஜாவாக தான் இருக்கு, இவங்களை விட்டு எடுத்துட்ருக்காங்க. வேறு 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 ஸ்கூல் சுருட்டை டீமும் பார்க்கலாம். சுருட்டை 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 பார்த்திங்கன்னா ரெயின்ஸில் தண்ணிக்குள்ளே அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. அவர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா டீம் ஃபைவ் வந்துட்டுருக்காங்க, சுருட்டை ஏறிட்டுருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சுருட்டையை காலி பண்ணிட்டாங்களா என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அவர் ஒருத்தராக தான் இருக்கார், டீம் ஃபைவ் ரெண்டு பேர் இருக்காங்க. தனியாக விட்டு போயிட்டாப்புல பார்த்தி. டீம் ஒன்றா இருங்க ப்ரோ, ஒன்றா இருங்க, ஒன்றா இருந்து ஃபைட் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்குவாட் ரெஸ் பண்ணுறதுக்கு. டீம் த்ரீ டீம் ஃபைவ் சண்டை போட போகிறாங்க, எந்த டீம் ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். டீம் த்ரீயில் அவர் பேக் அடிக்கிறாரு, வேற என்ன செய்வ, ஒரு ஆளாக இருந்தால் பேக் அடிக்க தான் செய்யணும். ஆ சண்டை போடுவாங்களா பார்ப்போம். டீம் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா வாங்காளி காபி கேட் இருக்காங்க, ரோலெக்ஸ் அலெக்ஸ் ரெட்டி ரெட்டி ப்ரோ ரெட்டி ப்ரோ ரெட்டி ப்ரோ உள்ளதா இருக்காரு, காமிக்கிறியா காமிக்கிறியா. அவங்க தனியாக தான் இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா நோவாவில் இருக்காங்க. நோவாவில் யாருமே இல்லாத இடத்துல இல்லை, உள்ளே வந்துட்டாங்க, ஏர் ட்ராப் லூட் எடுக்க வந்துட்டாங்க. ரெட்டி 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 டீம் ஏர் ட்ராப் லூட் எடுக்க போயிட்டு இருக்காங்க. லூட் எடுத்துட்டாங்களான்னு பார்க்கலாம். லூட்டிங் எடுக்கல, லூட் எடுக்க போயிட்டு இருக்காங்க. இவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எந்த டீமுமே இல்லைங்க. ஓ அங்கே ஃபைட் போயிட்டுருக்கு, வேறு டீம் ஃபைவ்ல ஃபைட் போயிட்டுருக்கு. டீம் ஃபைவ் முடிச்சு விட்டாங்க, முடிச்சிட்டாங்களா, ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒரு கில்லு தான் காமிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே சுருட்ட ஒரு கில்லு எடுத்திருக்காரு. பார்த்தீங்கன்னா டீம் டுவெல் வந்திருக்கு, ஐஎன்டி ரைடர் ஐஎன்டி ரைடர் அவர் சோலாவாக இருக்கார். உங்கள் டீமில் இன்னொரு கில்லு, அப்போ டீம் ஃபைவ்ல ரெண்டு பேர் இருந்தாங்க, இன்னொரு கில்லு யார் எடுத்தா, ஐஎன்டி ஃபைடர் எடுத்துகிட்டு போகிறோம், ஐஎன்டி ரைடர். ஆமாங்க, அவர் ஒரு கில்லு எடுத்திருக்காருங்க, தேர்ட் பார்ட்டி பண்ணியிருக்காரு ஐஎன்டி ரைடர். ஐஎன்டி ரைடர் பார்த்தோன்னா அவர் தேர்ட் பார்ட்டி பண்ணி ஒரு கில்லு எடுத்திருக்காரு.
பேஸ்ட் டீம் பார்க்கலாம். அவங்க தனியாக தான் இருக்காங்க. பேஸ்ட் 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 டீம் பார்க்கலாம். டீம் எயிட்டில் பார்த்தோங்கன்னா அவங்க ஜார்ஜ் புல் காட் ஹவுஸை பிடிச்சிருக்காங்க. அவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீம் 25 உள்ளே என்ட்ரி ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். டீம் 25 அவங்க ஜோன்லேருந்து அவுட் ஆஃப் ஜோன்லேருந்து ஜோனுக்குள்ளே வராங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டீம் 25 கோஸ்ட் ரைடர் டீம் அவர் ஜார்ஜ் புல் சிட்டிலேருந்து அவங்கள லூட் எடுத்துகிட்டு ஜோனுக்கு போகிறாங்க. அவங்க போனால் அங்கே பிஎஸ்டி டீம் ரெடியாக இருக்குது கடவுஸில். ரெட்டி ப்ரோ காமிக்கிறியா? இப்போ தான் காமிச்சேன். கடைசியாக வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வெஹிக்கிள் ஏறிக்கிட்டு ஜோனுக்குள்ளே போக பார்க்குறாங்க. டீம் 25 கோஸ்ட் ரைடர் ஏஜன் விமல் ஏஜன் விக்கின் பிரவீன் அவங்க நாலு பேர் இருக்காங்க டீம் 25ல. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி டீமை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஃபைட்டாக எடுப்பாங்களா? இல்லை இல்லை இல்லை, அவங்க கிட்ட வந்துட்டாங்க. பிஎஸ்டி டீம் பார்ப்போம். பிஎஸ்டி டீமில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஜாங்கோ அவர் எம்ஆர்எக்ஸ் அஜய் இருக்கார். பிஎஸ்டி இருக்காங்க. அவங்க பார்த்துட்டாங்க, வீக்கில் பார்த்துட்டாங்க. டீம் 25 பார்த்துட்டாங்க. சைத்தான் கேடியை முடிச்சு விட்டாங்க. சைத்தான் கேடியை முடிச்சு விட்டாங்க ப்ரோ. நான் இந்த ஃபைட்டை பார்த்தேன், அதில் பார்க்காம விட்டேன். பார்த்தீங்கன்னா டீம் 25 அவங்க எஸ் ஆகிட்டாங்க. இன்னுக்குள்ளே இல்லை, அவங்க வண்டியில் எடுத்து கிளம்பிட்டாங்க. வண்டி எடுத்துகிட்டு வருவாங்களா, திருப்பி அடிக்க வருவாங்களான்னு பார்க்கலாம். இல்லைங்க, அவங்க ஏர்ட்ராப் லூட் எடுக்க போயிட்டு இருக்காங்க. ஏர்ட்ராப்ட்டு பார்த்தீங்கன்னா கிங் ஐஎன்டி கிங் இருக்காங்க. ஐஎன்டி டீம் 16 மட்டும் அவனுக்குள்ளே இருக்குது. சோலோவாக இருக்காங்க. அவரும் காரில் தான் போயிட்டுருக்காரு. சோலோவாக இருக்காரு. வேற ஃபயர் பண்ணி கூப்பிட்றாங்க. டீம் 25 டீம் 16 பார்த்து வெட்டுறாங்க. ஐஎன்டி கிங்கை பார்த்து வெட்டுறாங்க. சோலோவாக தாங்க இருக்காரு இவர். ஐஎன்டி கிங் முடிப்பாரா? இல்லை அவர் 1v4 ஆடுவாரான்னு பார்க்கலாம். சைத்தானை விட்டுட்டுமே 1v4 ஆடினார். இன்னைக்கு வேற மாதிரி ஒரு மேட்ச் ஆடினார், ப்ளே பண்ணார். இவங்க பார்த்தீங்கன்னா டீம் 16 ஐஎன்டி கிங்கை விரட்டுறாங்க. வேற பிஎஸ்டி டீமு உள்ளே வராங்க, ஜோனுக்குள்ளே வராங்க. பிஎஸ்டி டீமு பக்கத்தில் வராங்க. முடிச்சு விட்டாங்க கோஸ்ட் ரைடர். முடிச்சுட்டாருங்க ஐஎன்டி கிங்கை முடிச்சு விட்டார் கோஸ்ட் ரைடர். ஓபி 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 ப்ரோ. இங்கே பாருங்க, அவங்க டீம் மேட்டை வேறு நாக் அவுட் வச்சுட்டாருங்க. ஏஜென்ட் விங்கின் அவங்க டீமே வீக்கில் ஏற்றி நாக் அவுட் வச்சுட்டாருங்க. பிஎஸ்டி டீம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸ்மோக் போட்டுட்ருக்காங்க. அவங்க வந்து அடிப்பாங்களான்னு பார்க்கலாம். இல்லைங்க மறுபடியும் அவங்க காடோசை பிடிச்சிட்டாங்க. பொச்சிங்கி காடோசை பிடிச்சிருக்காங்க வந்து. இப்போ உள்ள ரெட்டி டீமை பார்க்கலாம். ரெட்டியை பார்த்தீங்கன்னா ரொட்டி போட்டுட்ருக்காரு. அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா டீம் ரெட்டி வேற மாதிரியா. அவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க இருக்கார். நம்பர் 14 மட்டும் இருக்குது. 14 டீம் ரெட்டி A1 ரெட்டி, A1 அஜய், A1 சதீஷ், மிஸ்டர் பிளேடு இவங்க நாலு பேர் இருக்காங்க. நாலு பேர் ஒருத்தருக்கு பயந்துக்கிட்டு தனியாக பதுங்கி ஆடிட்டுருக்காங்க. இல்லை சொல்லப்போனால் லீடர் சைட்லேருந்து தான் சொல்லணும் ரெட்டி ப்ரோ. வேற இங்கே ஃபைட்டு போயிட்டுருக்கு. பேஸ்ட் டீம் ஐஎன்டிவி சுருட்டை டீமை போய் பார்க்கலாம். இவங்க இப்படி தான் கடைசி முடிக்கு பார்த்துட்ருப்பாங்க. சுருட்டை கிரேசி இவங்க டீம் விட்டவங்க. இன்னும் இவங்க டீம் பார்க்கவே இல்லை. கிரேசி ராக்கி பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ இங்கே ஃபார்மு பக்கத்தில் அந்த காடோஸில் இருக்காங்க. அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஜி போலீஸ் கிரேசி ராக்கி சனியன் சகடை இருக்கார்.
அப்புறம் டீம் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ரோகன் ரோகன் சைடு இருக்காரு. சனியன் 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 இன்னைக்கு எல்லாத்துக்கும் சனியன் பிடிக்க வைப்பாரான்னு பார்க்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்பை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏர்ட்ராப் கிட்ட பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி டீம் லூட் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபைட் ஆகுமா? அவங்க லூட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ தான் ஏர்ட்ராப் கிட்ட போகிறாங்க. டீமை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க. ஃபைட்டுக்கு கார் சேசிங் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கிட்ட A1 ரெட்டி டீம் வேறு இருக்குது. நம்பர் 14 ஒருத்தர் இருக்கார். மொத்த டீம் ஒரு இடத்துல போய் அசம்பிள் ஆகுது. டீம் 25 ஒரு நாக் அவுட் வச்சுருக்காருங்க. ரெட்டி டீம் ரெட்டி டீம் வேறு மாதிரி அடிச்சுட்டு இருக்காரு. ரெட்டியை பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் வந்து ஸ்குவாடை விட்டு அந்த கூடத்தில் இருக்காங்க. அவங்க பக்கத்தில் ஒரு நாக் அவுட் ஆகிருக்கு. அதே நாக் அவுட் ஆகிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா டீம் 25 ரெண்டு நாக் அவுட் வச்சுருக்காங்க. ரெட்டி டீம் டீம் 7 ஸ்குவாட் வந்ததே ஒரு பார்க்கல. அங்கே டீம் இருக்கிறதுல டீம் 7 முடிச்சே விட்டாங்க. பிஎஸ்டி டீம் வேற மாதிரி வேற மாதிரி. ஓபி ப்ரோ ஓபி ப்ரோ. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க பக்கம் ஒரு நாக் அவுட் தான் ஆயிருக்கு. அவர் அஜய் அஜய் நாக் அவுட் ஆயிருக்காரு. பார்த்தீங்கன்னா பேங் சாங்கோ 2 கில்லு, அஜய் 1 கில்லு, பீஸ்ட் 1 கில்லு எடுத்திருக்காரு. டீம் 25 பார்த்தீங்கன்னா விக்கின் அவருக்கு முடிச்சு விட்டாங்க. கோஸ்ட் ரைடர் 1 கில்லு எடுத்திருக்காரு. ஏஜென்ட் விக்கின் கால் பண்ணிட்டாங்க. A1 டீம் A1 ரெட்டி மட்டும்தாங்க அதில் 1 கில்லு எடுத்திருக்காரு. ஓபி ஓபி ப்ரோ. அவர் இந்த பக்கத்தில் அந்த ஸ்குவாடவே பார்க்கல. அவர் அங்கே லாங்கில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தனால அவங்க டீமுவே பறி கொடுத்துட்டாங்க. 90s மெக்கானிக் ஹாய் ப்ரோ ஹாய் ஹாயா. தேங்க்யூ 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 ரோலெக்ஸ் அலெக்ஸ் தேங்க்யூயா. இப்போ பார்த்தீங்கன்னா டீம் ஏஜென்ட் பிஎஸ்டி டீம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து ஒரு ஸ்குவாடவே அசால்ட்டாக முடிச்சிட்டாங்க. பேங் ஜாங்கோ என்னையா பேர் பார்த்தீங்கன்னா அவர் 2 கிலோ எடுத்திருக்காங்க. இவங்க டீமில் மொத்தம் 4 கிலோ ஆயிருக்கு. டீம் 3 பார்த்தீங்கன்னா சுருட்டை சுருட்டை மட்டும் 1 கிலோ எடுத்திருக்காரு. பார்ட்டி அவர் எந்த கிலோன்னு எடுக்கல. அவங்கள பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க? அவங்க பொச்சிங்கி பக்கத்தில் இருக்காங்க ப்ரோ. ஹேண்டிஸ் பக்கம் மச்சா மச்சா போடு போடு போட்டுக்குதான் இருக்கு. வீடியோ போட்டுக்குதான் இருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜு பிளாக்லாம் அங்கே என்ன ஃபைட் போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். கிரேசி டீம் எங்கே இருக்கு? கிரேசி டீம் கிரேசி டீம் கிரேசி டீம் பார்த்தீங்கன்னா கிரேசி டீமில் போலீஸ் அவர் 1 கிலோ எடுத்திருக்காரு. இவங்க பக்கத்தில் வேறு எந்த ஸ்குவாட் இல்லை. டீம் 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 25 பார்க்கலாம். பிஎஸ்டி டீம் பார்க்கலாங்க. இன்றைக்கி வேறு மாதிரி ப்ளே பண்ணுறாங்க. இன்றைக்கி அநேகமாக அவங்க சிக்கன் டின்னர் எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். டீம் 25 கோஸ்ட் ரைடர் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அவர் 1 கிலோ எடுத்திருக்காருங்க. டீம் 12 INT ரைடர் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தா அவர் ஃபார்மில் காரை தேடி ஓடிட்டுருக்காரு. அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கார். டக்குன்னு ஜோனுக்குள்ளே வாங்க ப்ரோ, ஃபைட் எடுங்க ப்ரோ. வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 ஸ்குவாட் இருக்குது ப்ரோ. 5 ஸ்குவாட் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சனியன் 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 பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்பில் லூட் எடுத்துகிட்டு இருக்காரு. விக்கி மேட்ச்க்கு வந்தார். யாமையா வந்தார் வந்தார். 1990s பைக் மெக்கானிக் வந்தாரியா சம்பத் வந்தார் ப்ரோ. வந்துட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. நம்ம கார்த்திட்டு தான் அவுட் ஆகிட்டு போனார். பிஎஸ்டி டீம் பார்க்கலாம். பிஎஸ்டி டீம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க ஜோனுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. அவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீம் 4 இருக்குங்க.
ப்ரோ பேசு தெளிவா கேக்குதா லைவ்ல? யூ ஹாய், சூப்பர் 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 யா, தேங்க் யூ. டீம் பீஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோனில் தான் வந்து நிற்கிறாங்க. அவங்க பக்கத்தில் வேறு எந்த டீம் இருக்குன்னு பார்த்தா அவர் பக்கத்தில் வேறு எந்த டீம் இல்லை. ஆகாஷ், ஆகாஷ் விளாட்றாயா? இந்த காமிக்கிறேன் ஆகாஷை பாருங்கள், கோஸ்ட் ரைடர். பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. இவங்க டீமில் மூணு பேர் தான் இருக்காங்க. அதேமாரி டீம் எயிட்டில் பார்த்தாலும் மூணு பேர் தான் இருக்காங்க. டீம் ஃபோரில் தான் ப்ரோ ஃபுல்லாக இருக்குது, நாலு பேர் அப்படியே இருக்காங்க. டீம் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க. டீம் டுவெலில் ஒருத்தர் தான் இருக்கார். ஒரு வழியாக ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்காங்க கோஸ்ட் ரைடர் டீமு. ஏர்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா சுருட்டை டீம் லூட் எடுக்குது போல். ஸ்டார் சுருட்டை ஒரு வழியாக அவங்க ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க. கிரேசி கிரேசி டீமை பார்க்கலாம், அவங்களும் ஜோனுக்குள்ளே ரெடியாக இருக்காங்க. இப்போ ஃபைட்டு போயிட்டுருக்கு, ஃபைட் ஃபைட் ஃபைட்டு. சுருட்டு டீமை பார்க்கலாம், அவங்க தான் ஃபைட் எடுத்துருக்காங்க போல். இல்லை 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 இல்லை, பீஸ்ட் டீமும் இல்லை, யார் கோஸ்ட் ரைடர் தான் ஃபைட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் கார்த்தி ப்ரோ, கார்த்தி ப்ரோ வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன், அவர் அவுட் ஆகிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏர்ட்ராப் நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. அஜய் அஜயம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்துட்ருக்காங்க. அவனுக்குள்ள டீம் 25 இருக்குது, உள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. பேஸ்டி டீம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுருட்டு டீம் இருக்குது, டீம் 3 இருக்குது. பேஸ்டி டீம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே தேடுறாங்க, ஆள் எங்கே இருக்காங்கன்னு தேடுறாங்க. இன்றைக்கி டின்னர் அடிக்காமல் வரக்கூடாதுன்ட்டு ஒரு வெளியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பேஸ்டி டீம் பார்த்தீங்கன்னா. மேலே கார் இருக்குங்க, காரை பார்த்துட்டாங்க, ஆனால் அவனுக்குள்ள ஆள் இல்லையே. டீம் 4 பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க, சுருட்ட டீம்கிட்ட வந்துட்டாங்க. டீம் 4 தான் இப்போ ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்பில் லூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் சுருட்டு டீம் இருக்குது, அது டூ ரெண்டு ஸ்குவாட முடிப்பாங்களான்னு பார்க்கலாம். இல்லைங்க இல்லைங்க, தனியாக தான் இருக்காங்க. நான் வீட்டில் இருக்காங்களான்னு நினச்சேன். வேறு 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 டீம் 25 பார்க்கலாம், கோஸ்ட் ரைடர் டீம். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்படியே ஜோனுக்குள்ளே ஏறி வந்துட்ருக்காங்க. பேஸ்டி டீம் மட்டும்தான் இன்றைக்கி காரில் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. டீம் 25 நோக்கி போயிட்டுருக்காங்க, ஃபைட் எடுப்பாங்களான்னு பார்க்கலாம். தேடுறாங்க தேடுறாங்க, ஆள் எங்கே இருக்காங்கன்னு தேடுறாங்க. ஆ பேஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வெறியில் இருக்காங்க போல், காரை எடுத்து ரவுண்டிங்லேயே தான் இருக்காங்க. டீம் 4 பார்க்கலாங்க, சனியன் டீம் பார்க்கலாம். சனியன் டீம் பார்த்தீங்கன்னா அவங்களும் காரை எடுத்துட்டாங்க, அவங்களும் காரை எடுத்துட்டு ஜோனுக்கு போகிறாங்க. டீம் 25 ஏஜென்ட் விமல் அவங்க பார்த்தீங்கன்னா ஜோனை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. எந்த டீம் வந்தாலும் நாங்கள் அடிப்போம் அப்படின்ட்டு. இன்னைக்கு யார் அந்த லக்கி பர்சன் பார்க்கலாம். பிஎஸ்டி டீம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ளே வராங்க, ஃபைட் எடுப்பாங்களா எடுப்பாங்களா? சுருட்டை டீம் டீம் திரிய பார்க்கலாம், திரிய பார்க்கலாம். சுருட்டை டீம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஜோனுக்குள்ள உள்ள ஓடிட்டுருக்காங்க. சுருட்டை டீம் மட்டும்தான் என்ன ஜோனுக்குள்ளே வரல, மற்ற நாலு டீம் ஜோனுக்குள்ளே போயிட்டாங்க.
டீம் 4 உம் டீம் 8 உம் சண்டை போறாங்க பேஸ்ட் டீம் கோஸ்ட் ரைடர் டீம் ஃபைட் எடுக்கறாங்க யாரு யார முடிப்பானு பார்க்கலாம் ஓ புத்தடா ரிமோட் போறல இன்னொரு கொட்டை எடுத்துறாங்க எல்லாரும் கொட்டை ரெண்டு ஒட்டி மேல அடி புல்லட் சொருட்டன போற அப்புறம் பேசுது இல்ல அதுல கேக்குது சூரிய மோனே வந்து மெட்டல் அங்கட்டி இருக்கடா ஆறா ஒரு நேரு குக் பண்றாங்க டீம் 4 ல ஒரு நாக் அவுட் வச்சிருக்காருங்க டீம் 25 உள்ள ஏறி வந்துட்டாங்க கோஸ்ட் ரைடர் பாத்தீங்கன்னா உள்ள ஒரு நாக் அவுட் வச்சிருக்காரு டீம் 4 உள்ள வந்துருச்சு இப்போ எந்த டீம் பூரா நாலு ஸ்குவாட் ஒரே இடத்துல இருக்காங்க பிரவீன் 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 ஓபி ப்ரோ ஓபி ப்ரோ பிரவீன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நாக் அவுட் வச்சுருக்காரு டீம் 4 நாக் அவுட் வச்சுருக்காரு பிரவீன் நாக் அவுட் ஆகிட்டார் அவருக்கு முடிஞ்சு பிரவீன் காலி பண்ணிட்டாங்க மூணு கிலோ அடிச்சு அவுட் ஆகிட்டார் அவங்க டீம் சரியாக பேக்கப் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இப்போ சுருட்டு டீமு ஏஜென்ட் 25 மட்டும்தான் இருக்காங்க ரெண்டே டீம் தாங்க யார் அடிப்பார்னு பார்க்கலாம் சுருட்டையா போஸ்ட் ரைடரானு பார்க்கலாங்க சுருட்டு டீம் பார்த்தா சுரு முடிஞ்சிங்க இன்னைக்கு வேற மாதிரி கேம் பிளே கோஸ்ட் ரைடர் பார்த்தீங்கன்னா மொத்தம் அவங்க டீமில் 7-9-10 கில் அடிச்சிருக்காங்க அவங்க டீமில் வேற மாதிரி வேற மாதிரி டீம் 2ல பார்த்தீங்கன்னா சுருட்டை பார்த்தி சுருட்டு மட்டும்தான் ஒரு கிலோ எடுத்துருக்காரு டீம் 3ல பார்த்தீங்கன்னா சனியன் போலீஸ் அவரு மூணு கிலோ எடுத்துருக்காரு கிரேசி ராக்கி ஒரு கிலோ டீம் 4ல பேஸ்ட் டீம் தான் பார்த்தீங்கன்னா பேங்கோ அவர் 2 கிலோ பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அஜய் 1 கிலோ எடுத்திருக்காரு டீம் 5ல பார்த்தீங்கன்னா ஐஎன்டி ரைடர் அவர் 1 கிலோ எடுத்திருக்காரு டீம் 6ல ராஜ் மிஸ்டர் A1 ராஜ் A1 ரெட்டி பார்த்தீங்கன்னா A1 ரெட்டி மாதிரி தான் 1 கிலோ எடுத்திருக்காரு டீம் 9ல பார்த்தீங்கன்னா சைத்தான் அவர் தாங்க சோழ வயசு திரியாடினார் போச்சிங்கில் டீம் 10ல பார்த்தீங்கன்னா கில்லு இல்லை டீம் 11ல பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கார்த்திக் டிபி விக்கி அவர் மட்டும்தான் அங்கே 3 கிலோ எடுத்திருக்காரு வேற மாதிரி வேற மாதிரி கோஸ்ட் ப்ரோ வேற மாதிரி கேம் பிளே இன்னைக்கு டின்னர் எடுத்திருக்காங்க அவங்க டீமில் வாழ்த்துக்கள் நாளைக்கு ரூம் மேட்ச் இருக்கு ப்ரோ வந்துடுங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இதே 8:30 ரூம் மேட்ச் இருக்கு அனைவரும் வந்துருங்க நைன்டிஸ் மெக்கானிக் செம்மையா தேங்க்யூ 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 டேய் ஆகாஷே